நல்ல வேலை நாங்க எழுப்பிட்டோம். தூசு நூலாவட ஆண்டாண்டா குவிஞ்சது, அதுல இருந்து எழும்புறது பெரும் வட போச்சு. எப்படியோ எழுப்பிட்டோம். இப்ப எங்க வந்தீங்க? மறைந்த கதைகளை சொல்ல, மறைந்த செய்திகளையும் சொல்ல. இப்ப என்ன சொல்ல போறீங்க? குறிஞ்சி பாட்டு. ஓ, கவிதை. கவிதை எழுதுற குறிஞ்சி பாட்டு. ஆமா, ஆனா அது மட்டும் இல்ல, பரம்புமலை தலைவன் பாரி அவர்களுடைய அவனுடைய மகளிர். மகளிர்னு சொன்ன எப்படி? பேர் இல்லையா? ஏதோ பேர் இருந்துதான் ஆகணும், அப்பதான் உங்களுக்கு எல்லாம் அடையாளம் தெரியல. எங்க காலத்துல அவங்க பேரு தெரியல, மறந்து போச்சு. பிற்காலத்துல அங்க வை சங்கவை அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க, நானும் அப்படியே கூப்பிடலாம். அவங்க அங்க வை சங்கவை, நீங்க இந்த கூத்துல வர எல்லோருமே நாங்க தான். சரி, இது என்ன சொல்ல போறீங்க? ஆமா, இதே ஓலம் அப்போ தொடங்கினது. அப்போ குதிரை குளம்படி சத்தம், யானையின் பிளிரல், தேர்சக்கர சுழற்சி, ஊர் சுடும் புகை, மக்களின் மோளம். இப்போ போர் விமான இறைச்சல், வீரங்கி முழக்கம், துப்பாக்கி சத்தம், அணுகுண்டு, ஹிரோஷிமா, நாகசாகி, வியட்நாம், தமிழீழம், போக்ரான், ஈரான், ஈராக், ஆதிக்கம் செய்யணுங்கிற மனோபாவம் நீடிக்கிற மட்டும் போர் நடக்கும். தாக்குறதுக்காக, தற்காப்புக்காக, இங்கேயும் அங்கேயும், இப்பவும் எப்பவும். அப்படி ஒரு போரில் அழிஞ்சு போனதுதான் பரம்புமலை. ஆஹா, எவ்வளவு அழகான மலை! இதன் அழகையும் மலிவையும் கபிலர் பாடி கேட்கணும். ஆமா, உனக்கு நினைவிருக்கா? அன்னைக்கு ஒரு நாள் பசியால வாடிய நாம் வழியிலே கபிலரை பார்த்தோம். அழகான பாட்டாலே நம்மை பரம்பு மலைக்கு ஆட்சி பட்டினார். ஆமா, அந்த பாட்டு நதிகள் சாட்சி. ஒருமுறை திறந்து வெம்மையார்,
மறுமுனை திறந்து தன்மையாய் ஒளிரும் வானத்தின் ஒளி விருதுகளை உணர மறுத்து, உணவு மறுத்து, தென்பெண்ணை ஊற்றும் தண்ணீரையும் மறுத்து, வட்டக்கல் மீது வடித்ததொரு சிலையார். சிலை மூச்சு விடாது, இங்கோ உயிர்ப்பின் அடையாளமாய் உயர்ந்து தாழும் மார்பும் வயிறும் இடுப்பில் துண்டும் முடியாத குடுமியும் இன்னும் பூநூலுமாய். குன்றுகள் எதிர்த்த அந்த பாடல்களில் காட்டு பூ எல்லாம் தம் பெயர் கேட்டன. வண்டு துளைத்த மூங்கிலுக்குள் காற்றாய் உழைத்தன அந்த சொற்கள். வெள்ளை அருவிகள் வண்ணம் வேண்டின, அந்த வண்ண வரிகள் மயிலுக்கு தோகை மானுக்கு புள்ளி. அகிர்கட்டையில் இருந்து வருகின்ற புகையை போல குன்றம் பாடி வருகின்ற குரத்தி யானையை திரட்டும் கானக தலைவன். எல்லோரும் உறங்கும் நள்ளிரவில் விழிகள் குளிர்த்து தலையனை நினைத்து மூச்சு சூடாய அந்த சொற்கள். குன்றின் உச்சை தேனடை முழுக்க அந்த சொற்கள், நீங்களும் தீ மூட்டி அந்த சொற்கள். அழகான படம் மலை நடந்தவற்றிற்கு நதிகள் சாட்சி, குகைவாய் திறந்த மலைகள் சாட்சி. அரிதோ தானே பாயது பரப்பே உழவர் உழாமல் விளைவண்ண நாம் சிறீலை மூங்கிலில் விளையும் நெண்மணி, தீந்துணை மணக்க விரியும் பலாக்கள், கொழுங்கொடி வேரில் செழும் வள்ளிக்கிழங்கு, சித்தேனடியில் ஓரியாய் முதிர்ந்து அருவியாய் வீழும் தேன் துளி விழுங்கள், வானம் போன்று அகன்ற பரம்பு மீன்கள் போல எதில் அசுங்கள், அரிதோ தானே அழகிய பரம்பே. பரம்பு மலையே கபில கல்லார் தென்பெண்ணை அச்சில் தேம்ப வந்ததோ. நதியுரை அழைக்கும் நட்டாற்று துருத்தியில் உணவு மறுத்து தண்ணீர் மறுத்து வடக்கிருக்கும் வாய்மொழி கபிலர் புலன் அழுக்கற்ற அந்த நாளன். ஓ இறைக்கும் மூச்சில் சதமா என்ன நெருங்கி கேட்கலாம். மலைகள் மாவன் பால் கலந்த கேண்மைக்கு ஒவ்வாயில் குழந்தனையாகுவை குழந்தனையாகுவை. கபிலரின் இறுதிக்கால வாய்வெறுகள் பாரி இறந்த போது கபிலர் பாடிய கையருகிலே கோடரி தரித்த நிழல் மரம் ஒன்று சாய்வது போல பாரி சாய்ந்தான். அடை காத்த குஞ்சுகளுடன் பறவைகள் அலறின, புள்ளை கொடிகள் தேரை இழந்தன, அருமை மகளிர் அழுத கண்ணீருடன் இறுதி மூச்சு இன்னும் சில நொடிகளில் கபிலர் வேண்டுகிறார் நானும் வருவேன். கடைசி குருதி துளியுடன் பாரியின் கடைசி சொல்லிது வேண்டாம் நண்பா. கபிலர் அழுதார் குன்றும் கரைய, கலந்த நட்புக்கு பொருந்தாதவனானா கலந்த நட்புக்கு பொருந்தாதவனானா. மலைகளுனான மாவன் பாரி கபிலர் மீது பாரிக்கு உண்மையிலேயே அன்பு இல்லையா? இல்லை, கபிலர் மீது கொண்ட அன்பினால் தான் பாரி கபிலரை தடுத்தான். தோழமை தோளில் கை போடும், சாவுக்கும் கூட அழைப்பது தோழமை ஆகாது. தலைவன் செத்தால் தொண்டன் சாக வேண்டும் என்று கோருவது அன்பன்று மடமை. பாரி மலைகளின் புதல்வன், பறவைகளின் நண்பன், அருவிகளின் காதலன், செடி கொடிகளின் தோழன், கொடுக்கொம்பிட்டு தவித்த முல்லை கொடிக்கே தேரைந்தவன் அந்த அருளாளன் தன் நண்பரின் செயற்கை சாவை எப்படி ஏற்றுக் கொள்வான்? பாரியின் தோழர் என்ற முறையில் கபிலருக்கும் சில கடமைகள் உண்டு. பாரி மகளிருக்கு மனம் செய்ய வேண்டும். பரம்பு மலை அழிந்த செய்தியை காலத்துக்கு சொல்ல வேண்டும். கபிலரின் தமிழால் தான் அது கைகூடும். பாரி இறந்தவுடன் கபிலர் மடங்கிருக்கவில்லை. சில ஆண்டுகள் கழித்து பரம்பின் அருவிகள் தீந்த பிறகு குறிஞ்சி காடுகள் சருகுகளாய் மிஞ்சிய போது கலந்த கேண்மைக்கு ஒவ்வாயினிய குழந்தனை ஆகுவை குழந்தனை ஆகுவை. இறுதி மூச்சுக்கு முன்பு இன்னும் கபிலருக்கு சொல்லியிருக்கிறதா? கடைசியாக ஒரு புள்ளியிடமிருந்து விடை பெறுகிறாரா? சிறுகுடி குறவன் பெருந்தோடு துணுமுகள் நீரோரன்ன சாய தீயோரன்ன என் உரணத்தன்றே. சிறுகுடி குறவன் பெருந்தோடு குறுமுகள் அடையடே அந்த அழகிய அகப்பாடலா கூடியா? உனக்கு தெரிந்தால் அந்த பாடலை பாடி. மால்வரையில் தரும் தூவெல்லருவி கல்முனை தரும்பும் பன்மலச்சாரல் கல்முனை தரும்பும் பன்மலைச்சாரல் சிறுகுடி குறவன் பெருந்தோட் குறுமகள் நிரோன் சாயல்
சற்று அந்தனர். அழுக்குப்படுத்துமோ காதல் என்றால் கபிலர் பாடியதில் அழுக்குத்தான் அதிகம். இல்லை, அவர் அந்தனர், தலைவி சிறுகுடி குறவன் மகள். தோழியின் கூற்றாக தலைவியின் கூற்றாக வரும் கபிலர் பாடல்கள் உண்டே, இவற்றால் கபிலரை பெண் என்பாயா? இல்லை, கபிலரை மனிதன் என்பேன். மனிதனின் உணர்வுகளை இந்த சூழல்களில் நிறுத்தி படைப்பதுதான் கலை. கபிலரும் இந்த உணர்வு வயப்பட்டவரா? காதல் அடைவது உயிர் இயற்கை. கபிலர் காதலித்தார் என்றால் தமிழறிஞர்கள் கோபித்துக் கொள்வார்கள். கபிலர் பாடிய காதல் பாட்டுகளால் தமிழ் அறிஞர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நாம் கலைஞர்கள் இந்த வம்பில் எல்லாம் மாட்டிக்கொள்ளக் கூடாது. இந்த அகப்பாடலை அவர் முணுமுணுத்த போது அவர் முகம் எப்படி விழுந்தது?
புது பாட்டு பாடுகிறீர்களா? என்ன காட்டு புறாக்களே, உங்கள் முட்டைகள் நலந்தானே? என்ன சிரிக்கிறீங்க? இவங்க எல்லாம் யாரு? நான் பிறக்கிறதுக்கு முந்தையே முளைச்ச இந்த மரங்கள் எனக்கு மூத்தவர்கள் என்று என் தந்தை சொன்னார். புதப்பூக்கள் எல்லாம் என் தங்கைகள் என்று தாய் சொன்னார். எனக்கு மூத்த தங்கைகளும் கொஞ்சம். அந்த பறவைகள் எல்லாம் நம்முடைய தூரத்து உறவுகள் என்று சொல்லி தந்தாங்க. பரமமலை குரவர்களும் குழந்தைகளும் தான் எனக்கு ஆசிரியர்கள். ஒவ்வொரு காட்டுப்பூவுக்கும் பெயர் சொல்லி தந்தாங்க. அந்த கடமாவை ஒரே அம்பால் வீழ்த்துவது எப்படி என்றும் கற்பிச்சாங்க. ஆனா பசிக்குத்தான் வேட்டை, பொழுதுபோக்குக்கு அல்ல என்பதையும் சேர்த்தே கற்பிச்சாங்க. இங்க வீழ்கிற அருவிகள் ஒவ்வொன்றும் நம் முன்னோர்களின் நினைவை முழுக்குது. ஒவ்வொரு சுனையிலும் அவர்களின் கனவு தான் ஊறுது. இந்த பரம்புமலை தான் நான் தான் பரம்புமலை. அதனாலே இந்த கல்லோடு பேசுவேன், புல்லோடு கொஞ்சுவேன், பறவைகளோடு பாடுவேன், அருவிகளோடு ஆடுவேன். ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன், பறவைகளோடு எல்லை கடப்பேன். பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன். ஏ, நீங்களும் அப்படித்தான். உங்களுக்கு நான் வேற, இந்த மழை வேறையா? இந்த அல்லிப்பு ஒழித்து வைத்த செய்தி ஒன்றை இந்த எருவில் உனக்கு சொல்லும். அந்த சிட்டுக்குருவிகள் உன்னை தேன் குடிக்க கூப்பிடும். என்ன, நான் சொல்றதெல்லாம் கேட்டா சிரிப்பா வருது? இல்லை இல்லை, உங்களோடு சேர்த்து இந்த பறவைகளோடு மரங்களோடு பேசுறதுக்கு உங்க தோழரும் வருகிறார். கபிலரா? மாமா வணக்கம். மாமா, அப்பா காட்டு புறாக்களிடம் நலம் கேட்டார். நீங்க வளர்த்து பழகின கிளிகள் எங்கே? இதோ விழித்தால் வந்துவிட போகிறார்கள். உங்கள் கிளிகள் எங்களுக்கு பூ பறித்து வருவாங்களா? என்ன பூ வேண்டும்? எனக்கு செங்காந்தல் பூ. எனக்கு முல்லை பூ. பைஞ்சினை, செங்கல், கருவளை, செவ்வாய், எந்தெந்த பெயர்கள் என் கிளிகள்? அந்த மலை உச்சியில் இருக்கும்
செங்காந்தல் பூ சங்கமிக்க வேண்டுமா? முல்லைப்பூ அங்கமிக்கு, இங்கே கொண்டு வாருங்கள். புலவர் பெருமானி, இவர்களுக்கு கற்பிச்சது போதாது, இப்ப கிளிகளுக்கு கற்பிக்கிறீர்களா? எங்களை விட கிளிகள் நல்ல மாணக்கர்கள். கிளிகள் சொன்னதை சொல்லும், மாமா வளர்க்கிற கிளிகள் சொன்னதை செய்யும். ஏ, நீங்கள் சொன்னதை சொல்லவில்லையா? இல்லை, சொன்னதுக்கு கூடுதலாகவே சொல்லுவாங்க. இது உங்க கிளிகள் திரும்பிருச்சு. இன்னும் எதை எதை கிளிகள் கொண்டு வரும்? கோவைக்கனிகளை, மாங்கனிகளை, இன்னும் முற்றி கிடக்கிற திணைக்கதிர்களை. அப்படியா? கிளிகளை நல்லா தான் பழக்கி இருக்கீங்க. அந்த முல்லைக்கொடி என்ன செய்தன்னு பாத்தீங்களா? போகும்போது தரையிலே கிடந்துச்சு, திருப்பி வரதுக்குள்ளே தேர் மீது படுத்துருச்சு. முல்லைக்கொடிக்கு தெரியும் இது பாரியின் தேர் தான் என்று, அதனால்தான் பயம் இல்லாம படுத்துருச்சு. என் தேரை இங்கேயே விட்டு செல்வேன். அந்த முல்லைக்கொடி என் தேரை சுற்றி வளர்ந்து ஒரு பச்சை பந்தலை போல் சுற்றி கொள்ளும். இரவு சிரிப்பது போல் அது அரும்பிவிடும். இந்த கானகம் முழுவதும் அது மனம் பரப்பும். அங்கவை, உங்க அப்பா தேர் நிற்கிற இடத்துல நின்று இருந்தா முல்லைக்கொடி அவர் மீதே படர்ந்து இருக்கும். ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க போறதா சொல்கிறாங்க. அவன் எப்படி, நல்ல கிளியா? பிரகத்தனுக்கு தமிழ் நல்லாவே எழுதவும் பேசவும் தெரியும். தமிழின் பொருள் பற்றி விளக்க போனேன். தமிழின் பொருளே அகம்தானே. எதுக்கும் சிரிப்பு தானா? இதை ஒரு பாட்டாவே எழுதியிருக்கேன். என்ன பெயர்? குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி நிலத்தை மட்டுமில்ல, குறிஞ்சி மனத்தையும் பாடுறேன். குறிஞ்சி நிலம் வேற, குறிஞ்சி மனம் வேறையா? இந்த மலைகளை, இந்த மரங்களை, இந்த அருவிகளை, இந்த மலர்களை, இவையெல்லாம் குறிஞ்சி பாட்டுக்கு வண்ணம், இசை. அதோட அனைத்துக்கும் மேலா குறிஞ்சி நில மக்களுடைய கனவையும் கற்பையும் பாடுகிறேன். இல்லை, ஆடி காட்டவே ஏற்பாடு செய்திருக்கேன். விரைவில் உங்கள் முன் அரங்கேறும்.